ஹலோ ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் என்டிபிசி அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் மீதி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கான ஒரு நோட்டீஸ் தான் விட்டுருக்காங்க அது என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டிங் ஃபார் த கேண்டிடேட் ஆஃப் சிஇ ஒன் ஒன் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் நைன்டீன் என்டிபிசி ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் அப்டேட்டட் கரெக்ஷன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் பேர் பேர் அங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ஹூ ஹேட் அப்பியர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி ஒன் ஹெல்ட் அதாவது என்டிபிசி நடந்த டேட் வந்து இருபத்தி எட்டு பனி ப இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் செவன் ஃபேஸஸ் ஆர் என்டைட்டல் டு கெட் ரீஃபண்ட் ஆஃப் தேர் எக்ஸாம் ஃபீஸ் அது வரைக்கும் நடந்திருக்க அதை எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க விச் வாஸ் விச்ஸ் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி இஎக்ஸ் எஸ்எம் பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா இந்த ஓபிசி அதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இவங்களுக்கு வந்து இவர் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ் சார்ஜஸ் ஆர் அப்ளிகபிள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் சார்ஜு இப்போ நீங்கள் ஒரு இபி பில் கட்ட போனீங்கன்னா ஆன்லைனில் ஒரு பத்து ரூபா நெட் சென்டரில் வாங்குவாங்களே அதே மாதிரி தான் அந்த பேங்க் சார்ஜ் டிடக்ஷன் போக உங்களுக்கு இப்போ நானூறுரூவான்னா ஒரு பத்து ரூபா டிடெக்ஷன் பண்ணால் முந்நூற்றி தொண்ணூறுவா அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும் அடுத்தது செகண்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அப்ளிகேன் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் டூ இயர்ஸ் ஆ ரெண்டு இயருக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணதுனால லார்ஜ் நம்பர் ஆஃப்

fresh details, அதனால் டேக் ஃப்ரெஷ் details ஆஃப் பேங்க் account ஆஃப் கேண்டிடேட் resubmit த ரீஃபண்ட் கரெக்ட் பெனிஃபிஷரிஸ் அதனால் கரெக்டாக இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டை வந்து இப்போ கொடுங்க உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் to அண்ட் பேங்க் அப் அக்கௌண்ட்டு லிங்க்கு அதாவது அந்த அப்டேட்டு அந்த அப்டேட் லிங்க்கை வந்து எப்போ வந்து ஆர்ஆர்பி ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து மணியிலிருந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது நைட்டு பன்னெண்டு மணி ஆகிறதுக்குள்ளார இது வரைக்கும் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆக்டிவேட் ஆனது வந்து என்ன எஸ்எம்எஸ் ஆல்சோ த கேண்டிடேட் அந்த எஸ்எம்எஸ் சொல்லியா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பண்ணலான்னு சரி உங்களுக்கு தேதி ஞாபகம் இருக்கணும் நீங்கள் பன்னெண்டாம் தேதி இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணுனாச்சும் உங்களுக்கு லிங்க் வந்து கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும் நிறையா பேர் அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இம்பார்ட்டனாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊ ஹேட் அட்டண்ட் த சிபிடி ஒன் யாருக்கு இந்த அமௌண்ட்டை தருவாங்கன்னா யார் யாரெல்லாம் சிபிடி ஒன் அட்டன் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க ஒன் ஹெல்ப் மெனு வெல் பி ப்ரொவைடடட் டு கெட் எனி கிளாரிஃபிகேஷன் ஆர் ஹெல்ப் இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் வைல் சம்மிட்டிங் த பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஹெல்ப் மெனு வச்சுருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னா நீங்கள் சப்மிட்டிங் பண்ணுற பேங்க் டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒரு டவுட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபோர்த்து பாருங்கள் ஆல் கேண்டிடேட் ஹூ ஹப்பியர் த சிபிடி ஒன் ஆர் அட்வைஸ் டு ப்ரொவைட் தர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் கெட்டிங் த ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் யாரெல்லாம் சிபிடி ஒன் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அவங்க வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அட்டன் பண்ணாதவங்களுக்கு தரமாட்டோம் ஓ ஹட்ரண்ட் சிபிடி ஒன் அவங்களுக்கு மட்டும்தான் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது இதில் பாருங்கள் தே ரெக்வஸ்ட் டு என்சூர் த பேங்க் அக்கவுண்ட் பேங்க் அக்கௌண்ட்டும் நேமு ஐஎஃப்எஸ்சி கோடும் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்க சொல்லிடுறாங்க செக் இட் கேர்ஃபுல்லி பிஃபோர் சப்மிட் அதை வந்து கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள் RRB ஆர்ஆர்பி ஷெல் நாட் ரெஸ்பான்சிபிள் எனி ஃபெயிலியர்ஸ் எனி ஃபெயிலியர் ஆஃப் ரீஃபண்ட் ஆன் அக்கௌண்ட் இன் கரெக்ட் டீடைல்ஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்களா அமௌண்ட்டு ரீஃபண்ட் failure எதாவது ஃபெயிலியரோ இல்லை உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக RRB ஆர்ஆர்பி பொறுப்பு ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த நோட்டில் பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் சமிட்டிங் சமிஷன் ஆஃப் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போனா முப்பத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க ரீஃபண்ட் ஆஃப்டர் டிடெக்ஷன் ஆஃப் பேங்க் ட்ரான்சேக்ஷன்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ் அதான் உங்களுக்கு அந்த ரீஃபண்டு பண்ணும்போது உங்களோட அமௌண்ட்லேருந்து தான் அந்த பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் டிடெக்ஷன் பண்ணிட்டு தான் மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கங்க இன்கரெக்டாக இன்கம்ப்ளீட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து பாருங்கள் நோ ரீஃபண்ட் வில் பி கிவன் த கேண்டிடேட் ஃபெயில் சப்மிட்டிங் பேங்க் டீட்டெயில்ஸ் அதான் பேங்க் டீட்டெயில்ஸ் சப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி ஒன் ரீஃபண்ட் பர் பேங்க் அக்கௌண்ட் வில் பி அலவுடு இதுதான் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரீஃபண்ட் தான் பண்ணுவாங்க சப்போஸ் நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்து ஒரே இதில் வந்து அக்கௌண்டில் முன்ன அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்டே கொடுத்துருங்க சொல்லுங்கள் ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரீஃபண்ட் தான் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க லிங்க் ஆஃப் த ஃபில்லிங் அப் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அலாங் வித் ஓடிபி லாக்இன் ஆ ஷேர்டு த எஸ்எம்எஸ் ரிஜிஸ்டர் மொபைல்ஸ் கேண்டேட் இது ஒன்றும் அவ்வளோ பெருசில்லை இங்கே இங்கே பாருங்க உங்களுக்கு முக்கியமானது வந்து உங்களுக்கு தேதி ஞாபகம் இருக்கணும் நீங்கள் பன்னெண்டாம் தேதி இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம்னாச்சும் உங்களால் அந்த லிங்க் ஆக்டிவேட்டே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுறதுனால சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் சீக்கிரமாக எவ்வளோக்கு டெட் எண்டுக்கு நீங்கள் போகாதீங்க முன்னாடியே அந்த லிங்க்கில் கரெக்டான அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி நேம் கரெக்டாக கொடுத்துருங்க அட்டன் பண்ண மட்டும்தான் இது கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதையும் நல்லா பார்த்துக்காங்க சரி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் வந்துடும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்